திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். சிவனடியார்களின் ஆடைகள் புத்தம் புதிதாக தூய்மையாக காணப்படுகிறதே, அது என்ன ரகசியம்? ஐயா, இந்த ஊர்ல பொன்னான்னு ஒருத்தர் இருக்கா. ஆஹா, இப்படி ஒரு சிவபக்தரை இந்த இடத்தில் சந்தித்ததற்காகவும் அவரோடு பல உன்னதமான விஷயங்களை உரையாடியதற்காகவும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேத்து தூரத்து சொந்த ஒருத்தர் நேரா நம்ம வீட்டுக்கே வந்துட்டாரு. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம் பொண்ணா. டேய், இப்படி காசே வாங்காம தொண்டு செய்யறன்னு வேலை பார்த்துட்டு இருந்தா குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு வரப்போற பொண்ணு கேள்வி கேட்க மாட்டா? அவர் வாயாலேயே உன்னை விட அழகி இந்த உலகத்திலேயே இல்லன்னு சொல்ற மாதிரி நான் செய்யறேன் பாரு. பல வருஷங்களா நீங்க தர வேலைய நாங்க தான பொறுப்பெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல எந்த குறையும் இல்லாம நாங்க சரியா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை என்று நான் சொல்லவில்லையே. ஆனா இப்ப மட்டும் எதுக்கு மறுக்கிறீங்க? அதுலயும் இவன் சின்ன மரியாதை. உங்க விருப்பப்படி நான் இந்த வேலையை ஏத்துக்கிறேன். பொண்ணா, நான் இந்த பணிக்காக உனக்கு 100 பொற்காசுகள் தர ஏற்பாடு செய்கிறேன். எனக்கு நீங்க காசெல்லாம் தர வேண்டாம் ஐயா. சிவனடியாரோட துணியை துவைக்கிறதுக்கே காசு வாங்காதண்ணா. அந்த ஆண்டவனோட துணியை துவைக்கிறதுக்கா காசு வாங்க போறேன்? அதனால நான் இது ஒரு சேவையே செய்யணும்னு ஆசைப்படுறேங்க. காசை வாங்கிட்டு தான் நான் இந்த வேலையை செய்யணும்னா இந்த வேலையே எனக்கு தேவையில்லை. இல்லை இல்லை, இந்த வேலையை நீதான் செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன். இதை காசு வாங்காமல் தெய்வத்தொண்டாகவே செய்ய முன்வந்ததின் மூலம் மேலும் நீ உயர்ந்து விட்டாய் பொண்ணா. உன் விருப்பப்படியே செய். வா, துணிகளை பெற்றுக்கொள். சரிங்கய்யா. வாங்க ஐயா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. இந்த நேரம் பார்த்து என் புள்ள பொண்ண வேற வீட்டுல இல்லையே. கண்ணாத்தா, அவனுக்கு இனிமே வீட்டுக்கு வரதுக்குலாம் நேரம் இருக்காது. அவன் தான் பெரிய இடத்து வேலைய சூசகமா வளைச்சு புடிச்சிட்டானே, அப்புறம் எப்படி அவன் நேரத்தோட வருவா? ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? உன் புள்ளைக்கு எனக்கு சமமா வண்ணானுங்களுக்கெல்லாம் தலைவனாகணுங்கிற ஆசை வந்துருச்சு. ஐயா, நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியலங்க. அவன் தான் யாரோட வேலையும் வேணான்னு தனியா விலகி போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானே. ஏதோ அவனை தேடி வர அடியாரங்களுக்கு அவங்களோட துணிகளை துவைச்சு தர்றதையே அவன் தொண்டா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானே. அத்தோடு நின்று இருந்தா அவனை பத்தி பேச நான் ஏன் உன் வீடு தேடி வரப்போறேன்? இத்தனை வருஷமா அரசாங்கத்து வேலையெல்லாம் அந்த அதிகாரி என்கிட்ட தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ உன் புள்ள அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வேலைய அவனுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டான். இந்த பொண்ணு ஏன் இப்படி செஞ்சா? அதெல்லாம் ஒரே ஆளா இருந்து செய்யக்கூடிய வேலை இல்லையே. அதத்தான் நானும் சொல்றேன். அதிகாரி வேலை கொடுத்தா என்ன? ஐயா ஐயா, இந்த வேலையை என்கிட்ட கொடுக்காதீங்க, அந்த வேலையை இவர்கிட்ட கொடுங்க. இவர்தான் சரியான ஆளு, அதுக்கு வேண்டிய ஆளுங்களை வச்சு நல்லபடியா அந்த வேலைய இவராலதான் முடிக்க முடியும்னு என்ன கைய காட்டி இருக்கலாம்ல. ஆனா பொண்ண அத செய்யலையே. சரி, அதெல்லாம் போட்டும். இதுக்கு கூலியா அவரு ஒரு நல்ல தொகை தரேன்னு சொல்றாரு. ஆனா இவன் இது ஆண்டவனுக்கு செய்யற தொண்டா இருக்கட்டும், எனக்கு கூலிய வேண்டாம்னு சொல்லிட்டான். என் மகனுக்கு கடவுளுக்கு செய்யற தொண்டுல எவ்வளவு ஈடுபாடு. கண்ணாத்தா, என்ன இது? அவன் அப்படி சொன்னதை கேட்டு நாங்கெல்லாம் கொதிச்சு போயிருக்கோம். நீ என்னடா சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிற? இதுல என்னங்க ஐயா தப்பு? என்ன தப்பா? இப்படி இவன் காசு வாங்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் எல்லாரும் அதையே எதிர்பார்க்க மாட்டாங்களா? அப்புறம் நாங்கெல்லாம் எப்படி பிழைக்கிறது? உன் புள்ள ஒண்டி கட்ட அவன் எப்படி வேணா இருக்கலாம், நாங்க அப்படி இருக்க முடியுமா? கொடுக்கறத வாங்கிக்கிட்டு கோவில் விலையை எங்களுக்கும் பிரிச்சு கொடுத்தா
நாங்களும் நாலு காசு சம்பாதிச்சிருப்போம்ல. இப்படி சோத்துல மண்ணை போட்டான உன் புள்ள. இல்லங்கய்யா, அவ வந்தா நான் சொல்றேங்கய்யா. சொல்றதில்ல, இதுதான் முடிவு. அரசு அதிகாரி தர்ற வேலைகளை இனி அவன் வாங்கவே கூடாது. அப்படியே வாங்கினாலும் அதை ஏன் பொறுப்புல தந்துடணும். இதுக்கு மாற அவன் ஏதாவது செஞ்சான், அவன் இனி இந்த வேலையே செய்ய முடியாதபடி நான் பண்ணிடுவேன். அவ்வளவு ஏன், உங்க ரெண்டு பேரையும் இந்த ஊர்லயே இருக்க முடியாதபடி செஞ்சிருவேன். ஜாக்கிரத. என்னம்மா சின்ன வந்து மிரட்டிட்டு போறாரு? பொண்ணா, இதெல்லாம் என்னப்பா? அவங்க எல்லாம் பெரிய இடத்துல சவகாசம் வச்சுக்கிறவங்க, அவங்க கிட்ட நம்மால போட்டி போட முடியுமா? இதெல்லாம் வேண்டாம்ப்பா. அம்மா, நான் இது அரசு அதிகாரி ஏகாம்பரையா சொன்ன வேலையா நினைக்கல. அந்த ஏகாம்பரேஸ்வரரே தந்த வேலையா நினைக்கிறேன். அதனாலதான் எந்த மறுப்பு சொல்லாம நான் இந்த வேலையை ஏத்துக்கிட்டேன். இந்த சின்ன தன்னோட வருவாய் போயிடுச்சேன்னு பொறாமையில பேசிட்டு போறாரு. நீ அதுக்காக கவலைப்படாத. எப்பவுமே சிவத்தொண்டு செய்யறவங்க யாருக்காகவும் பயப்படக்கூடாது. தைரியமா இரு. எனக்கு நெருப்பு வடிவமான சிவனோட அம்சத்துக்கு அடையாளமா சிவனடியாருங்க இந்த காவி துணிய போடுறப்போ அந்த சிவனே அவங்க கூட இருக்கிறதா நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட புனிதமான இந்த காவி துணியத்தான் அடியார்களுக்காக துவச்சு தர தொண்டை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை கேலி செய்யணுங்கிறதுக்காகவே நீ இப்படியெல்லாம் செய்யறங்கிறது எனக்கு புரியுது. செஞ்சுடரான அந்த ஈசனை விட அவரோட அடியார்களை அவமதிக்கிறத அவர் பொறுத்துக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அத நீ புரிஞ்சுகிட்டு இருந்திருந்தா இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். எதையும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் எனக்கு வேணும். எனக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இங்க பாருமா, மறுபடியும் நீ இப்படி பேசுறது சரியில்லை. அடியார்களுக்கு தொண்டு செய்யறதுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டவண்ணா எந்த பொண்ணுக்கும் என் வாழ்க்கையில இடம் கிடையாது. உன்னோட இந்த தப்பான எண்ணத்தை நீ மாத்திட்டு தான் ஆகணும். உனக்கு என்னமா குறைச்சல்? நீ ஒரு பேர் அழகின்னு நீயே சொல்லிக்கிட்டு தான இருக்க. அதுலயும் பல பேருக்கு வேலை கொடுக்கற சின்னாவோட பொண்ணு வேற. அழகும் செல்வாக்கும் இருக்கிற உனக்கு தகுந்த புருஷன் நிச்சயமா கிடைப்பான். வீணா என்ன தொந்தரவு பண்ணாம உன் வேலையை போய் பாருமா. பரவாயில்லையே, என்ன அழகின்னு நீயே ஒத்துக்கிட்ட. இருந்தாலும் அன்னைக்கு என்னை விட ஒரு பேரழகிய பார்த்தேன்னு சொன்னியே, அவ மேல இருக்கிற மோகத்தாலதான் என்ன நீ அன்னைக்கு அவமதிச்சியா? அது மோகம் இல்லம்மா, அளவு கடந்த பக்தி. பக்தியா? பைத்தியம் பிடிச்சவ மாதிரி பக்தி செலுத்துற அளவுக்கு அவ என்ன அவ்வளோ அழகா? யார் அவ? நம்ம காஞ்சி காமக்கோட்டத்துல எழுந்தருளி இருக்கிற அன்னை காமாட்சி. பித்தன்னு சொல்லக்கூடிய நித்திய பரபிரம்மமான அந்த பரமனையே காமேஸ்வரனாக்கிய என் தாய். அந்த காமாட்சியையே இந்த காஞ்சியில பிரதிஷ்ட செஞ்சு அவளை பாடி துதிச்சு பூஜை முறைகளை உருவாக்குனதே என்ன போல மன வாழ்க்கைய வெறுத்த முனிவரான துருவாசர் தான். நீங்க சொல்ற அந்த காமாட்சி கூட ஈசனை அவளோட வசப்படுத்தி காமேஸ்வரன் ஆக்குனாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. அப்புறம் என்ன, அந்த ஈசனோட அடியவரான நீங்களும் அப்படி வாழலாமே. நான் என்னமா செய்யறது, எந்த பொண்ண பார்த்தாலும் அவ என் கண்ணுக்கு நான் கும்பிடுற காமாட்சியாவே தெரியறா. அப்புறம் எப்படி நான் கல்யாணம் செஞ்சுக்க முடியும்? இங்க பாருமா, வீணா என்கிட்ட வாதாடி உன்னுடைய நேரத்தை வீணாக்காத. நான் ஒரு காவி துணி போட்டுக்காத சன்னியாசி. நானும் காவி துணியை போட்டுக்கிட்டா
என்கிட்ட காவி துணியை தர்ற சன்னியாசிங்க நானும் ஒரு சன்னியாசிதான்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் காவி துணியை துவைக்கிற தொண்டை என்னால செய்ய முடியாது. அடியார்களுக்கு நான் செய்ய வேண்டிய தொண்டை செய்ய முடியாம போயிடும். அதனாலதான் நான் காவி துணியை போட்டுக்காம இருக்கேன். நான் அந்த காவி துணியை போட்டுக்கிட்டாதான் நீ என்னை விட்டு விலகி போவன்னா நான் அதையும் செய்வேன். அப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கி அடியாருக்கு தொண்டு செய்ய விடாம பண்ணிடாத. தயவு செய்து இங்கிருந்து போயிடு. ஏகாம்பரேஸ்வரா, நீதான் இந்த பொண்ணுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்ப்பா. வாங்க வைத்தியரே, என் மகளை வந்து பாருங்க. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கவலைப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல. எந்த நோயா இருந்தாலும் தக்க வைத்தியம் பார்த்து சரி பண்ணிடலாம். வாங்க வைத்தியரே. வைத்தியரே வாங்க. என்ன வைத்தியர்? இது கடுமையான விஷக்காய்ச்சல். இது இப்படியே நீடிச்சா கை கால் விழுந்துரும். வைத்திய சாஸ்திரத்துல இதுக்கு முடக்குவாத காய்ச்சல்னு பேரு. அய்யோ, என்ன சொல்றீங்க வைத்தியர்? என் மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் நான் நினைச்சு கூட பாக்கல. எப்பத்துல இருந்து இந்த காய்ச்சல் இருக்கு? என்னாச்சோ ஏதாச்சோனு பயத்துல போய் புடிச்சா இவ உடம்பு அனலா குதிச்சது. அப்படியே கைத்தாங்கலா புடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். முத்தமா மட்டும் அந்த நேரத்துல செல்லிய போய் பார்க்காம இருந்திருந்தா மக அங்கேயே விழுந்து கிடந்திருப்பா. ஒரு பொம்பளை புள்ள கை கால் முடங்கி விழுந்து கிடந்தா அவளை யாரும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்களே. தாயில்லாத பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தன. பட்டாம்பூச்சி போல அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிஞ்சாளு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா காலம் எல்லாம் கண்ணீரோட கட்டிலேயே கடக்கும்படி ஆயிடுமே. அப்படி எல்லாம் ஏன் நினைக்கிறீங்க வைத்தியர் ஐயா? அந்த அளவுக்கு விட்டுற மாட்டாரு. என்கிட்ட இருக்கிற சூர்ணத்தை தரேன். இப்போதைக்கு காய்ச்சலோட வேகத்தை குறைக்குதான்னு பாப்போம். இப்பவே ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எங்கேயும் போகவும் முடியாது. விடிஞ்சதும் அரண்மனை மருத்துவர்கிட்ட கூட்டிக்கிட்டு போங்க. அரச குடும்பத்து துணியெல்லாம் வெளுக்கிறவங்க நீங்க. அதனால அங்க இருக்கிற அரச வைத்தியர்கிட்ட உங்க மகளை கூட்டிக்கிட்டு போய் காட்டுங்க. ராஜ வைத்தியத்தாலதான் உங்க மகளை காப்பாத்த முடியும். இந்தாமா இத ஜாமத்துக்கு ஜாமம் தவறாம கொடுங்க. தவறு நீங்க அரச வைத்தியர் இல்ல, வேற எந்த வைத்தியராலையும் இந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது சொல்லிட்டேன். நான் காலையில வந்து பாக்குறேன். நீ செல்லி பாத்துக்குமா, நான் வைத்தியரை அனுப்பிட்டு வரேன்.
கை கால எல்லாம் வெட்டுது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயா, செல்லிக்கு தேவையான மருந்து என்கிட்ட இருக்கு, செல்லிய நான் குணப்படுத்துறேன். ஆகட்டுமா. பயப்படாதீங்க, இனி செல்லிக்கு எதுவும் ஆகாது. வாங்க, உள்ள வாங்க. இல்ல பொண்ணா, உன் வீட்டுக்குள்ள வரத்துக்கு எனக்கு அருகதை கிடையாது. உங்களை ஊரை விட்டு விரட்டுவேன்னு சொன்ன பாவினா, அத பத்திலாம் இப்ப எதுக்குங்கய்யா பேசிட்டு இருக்கீங்க? எப்படிமா பேசாம இருக்க முடியும்? அவ்வளவு கடுமையா பேசுவேன்னு கூட நினைக்காம என் மக கடுமையான நோய்க்கு ஆளாகி வைத்தியர் சொன்ன மாதிரி கைகால் விளங்காம போய் இவ வாழ்க்கைய வீணா போயிடுமோன்னு நான் பதறிக்கிட்டு இருந்த நேரத்துல உங்க புள்ள அந்த ஏகாம்பரேஸ்வரர் வந்தது போல என் வீடு தேடி வந்து தன் கையால அவளுக்கு திருநீர் பூசி அதையே மருந்து அவ வாயில போட்டு அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து என் பொண்ணை காப்பாத்திட்டாருமா. என் மக வாழ்வை காப்பாத்தின பொண்ணனுக்கு காலம் எல்லாம் தொண்டு செஞ்சால அது போதாதுமா. ஐயோ, என்னையா இது பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்ட? ஏன் பொண்ணா, நீ வழக்கம் போல ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் திண்ணையில தானே படுத்துக்கிட்டு இருந்த? நான் கூட நீ தூங்குற வரைக்கும் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தானே உள்ள போய் தூங்குன. அப்புறம் எப்படி செல்லிக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சு நீ அங்க போன? பொண்ணுக்கு அது தெரிஞ்சதுல ஆச்சரியம் என்னமா இருக்கு? இப்படிப்பட்ட உயர்ந்த பக்த நமக்குள்ளேயே இருக்காருங்கிறது தெரியாம இத்தனை நாள் வாழ்ந்திருக்கோம் பாருங்க, அதுதான் ஆச்சரியம். பொண்ணு மேல இருக்கிற பொறாமையால உங்க வீட்டுக்கு வந்து தவறான வார்த்தைகளை பேசணும் பாருங்க, அதுதான் ஆச்சரியம். எது எப்படியோ நீங்க என் பிள்ளைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க, அதுவே எனக்கு போதும். உள்ள வாங்கய்யா. இருக்கட்டுமா. பொண்ண, ஏகாம்பரேஸ்வரோட துணிய துவைக்கிற தொண்டுல நாங்களும் கலந்துக்கணுமா? இது சிவனுடைய தொண்டா நான் செய்யல, பொண்ணனுக்கு செய்ய போற தொண்டா செய்ய போறேன். ஆனா பொண்ணு இதுக்கு சம்மதிச்சா விருப்பப்படியே செய்யுங்க. சரி பொண்ணா, நான் நேரா வீட்டுக்கு போயிட்டு ஆத்தங்கரைக்கு வந்துடுறேன். வரேன் பொண்ணா. சரிங்க. வரமா? வாங்க ஐயா. என்ன செல்லி,
தெய்வத்தோட அருள் இருக்கிற உங்ககிட்ட போய் தகாத வார்த்தைகளை பேசி உங்க மனசு நோகடிச்சிட்டனே. நீங்க செய்யற அடியார் தொண்டையே அவமதிக்கிற மாதிரி நடந்துகிட்டனே. நான் செஞ்ச தப்பெல்லாம் மறந்து அந்த நடுராத்திரியில எங்க வீட்டுக்கு வந்து கொடிய நோயில விழுந்து கிடந்த என்ன அதுல இருந்து காப்பாத்திட்டீங்களே. நான் பண்ண தப்புக்கு அந்த ஆண்டவன் எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுக்கட்டும், ஆனா என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. செல்லி செல்லி எழுந்துருமா, எழுந்துரு. இங்க பாரு செல்லி, பிறக்கும் போதே யாரும் தப்பானவங்களா பிறக்கறதில்ல. அவங்க வளர்ற சூழ்நிலையும் அவங்க மனோநிலையும் தான் அவங்கள தப்பானவங்களா மாத்துது. நீ பண்ணது தப்புன்னு எப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியோ அப்பவே அந்த கடவுள் உன்னை மன்னிச்சிட்டாரு. நானும் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா ஒன்னு செல்லி, அந்த ஈசனுக்கு மேல யாருமே கிடையாது. அதை மட்டும் நீ எப்பவுமே மனசுல வச்சுக்கோ. அவரோட நாமத்தை எப்பவும் சொல்லிட்டே இரு, அதுதான் உனக்கு நல்லது. போ. இறைவா, இது என்ன அதிசயம்! உன் திருக்கோயில் வேலைய நான் ஏத்துக்கிட்டதுக்காக என் வடிவத்துல நீ அங்க போனியா? அங்க பகை கொண்ட சின்னானையும் மோகம் கொண்ட செல்லியும் மாத்துறதுக்காக இப்படி ஒரு திருவிளையாடல் செஞ்சியா? உன்னை நேருக்கு நேரா நானும் தரிசிக்கிற பாக்கியத்தை எனக்கும் சீக்கிரம் கொடுப்ப. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். காலையில ஒரு சிவனடியார் துணியையாவது துவைச்சு தராம மத்தவங்க துணிய துவைக்கிறது இல்லங்கிற என்னோட விரதத்துக்கு இன்னைக்கு தடங்கள் வந்துருமோன்னு பயந்தேன். ஓம் நமச்சிவாய். உச்சி பொழுது நெருங்கியும் ஒரு சிவனடியாரையும் பார்க்கலையேன்னு நான் தவிச்சேன். இறைவன் என்னை கைவிடல. நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சிவனடியார என் கண்ணில் பட வச்சிட்டார. ஐயா வணக்கம் சாமி. நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்களா? ஆமாம். உங்களை பார்த்தா ரொம்ப களைப்பா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஆமாம், நடந்து வந்த களைப்பு. ஐயா நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறீங்களா? அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. ஐயா ஒரு நிமிஷம், நான் எதுக்காக சொல்றேன்னா எதையும் கேட்க நான் தயாராக இல்லை. என்னை விடு சுவாமி. நான் சொல்றத கொஞ்சம் அடாடா விடமாட்டாய் போல் இருக்கிறதே. உனக்கு என்னதான் வேண்டும்? நீங்க அணிந்திருக்கிற அந்த காவி துணி வேணும். என்ன, எனக்கு இருப்பது ஒரே ஒரு ஆடை, இதையும் பறித்துக் கொள்ள பார்க்கிறாயே? அப்படி நினைக்காதீங்க ஐயா. உங்க துணியில ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கிறதுனால துவைச்சு தரலாமேங்கிறதுக்காக கேக்குறேயா. ஓ அப்படியா? அப்படியானால் நீ ஒரு வண்ணானா? ஆமா சுவாமி, சிவனடியார்களின் துணிய அவங்களுக்கு துவைச்சு கொடுக்கறத அந்த சிவனுக்கு நான் செய்யற தொண்டா நினைச்சு ரொம்ப காலமா துவைச்சு கொடுத்துட்டு இருக்கேன் சுவாமி. சிவனடியாரோட காவி துணிய துவைச்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்களோட துணிய நான் துவைக்கவே ஆரம்பிப்பேன். ஆனா இன்னைக்கு சிவனடியாரோட துணியே கிடைக்கல சாமி. இத்தனை காலம் சிவனடியாருக்கு நான் செஞ்ச தொண்டுக்கு பங்கம் வந்துருங்கிற பயத்தோடவே வருத்தத்தோட துணிகளை துவைக்கிறதுக்கு நான் ஆத்துக்கு போயிட்டு இருந்தேன். அந்த ஈசனின் அருளால நான் உங்களை பார்த்துட்டேன் சுவாமி. ஓ, தங்களின் ஆடையை கொடுத்தீங்கன்னா நான் சீரா துவைச்சு தரேன் சாமி. இல்லை இல்லை இல்லை, வேண்டாம். ஏன் சாமி? எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு ஆடை, அதையும் கொடுத்து விட்டு என்னை இங்கேயே உட்கார்ந்திருக்க சொல்கிறாயா? சாமி சூரியன் உச்சிக்கு வந்துருச்சு சாமி, வெப்பம் உச்சந்தலைய வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல துணிய துவைச்சு காய வச்சா ரொம்ப சீக்கிரமா காஞ்சிருவியா. அதுக்கப்புறம் உங்க விருப்பப்படி நீங்க எங்க வேணாலும் போகலாமே. அப்படியா சொல்கிறாய்? ஆமா சுவாமி. சரி, நீ உடனடியாக துவைத்து தர வேண்டும் என்பது இல்லை,
நான் சென்று தனிமையான இடத்தில் தியானத்தில் அமர்கிறேன். அந்தி சாய்வதற்குள் என் உடையை துவைத்து உலர்த்தி தந்தால் போதும். ரொம்ப நன்றிங்க சுவாமி. இதோ பாரப்பா, இது பழைய உடைதான், ஆனாலும் குளிர் நேரத்தில் என் உடலை காக்கக்கூடியது. உரிய நேரத்தில் நீ தராமல் போனால் என் உடல் குளிரால் வாடக்கூடிய நிலைமை ஏற்படும். அத்தகைய துன்பத்தை எனக்கு செய்த பழி உன்னை வந்து சேரும். இல்லை இல்லை, அப்படி ஒரு நிலை ஏற்பட விட மாட்டையா. எனக்கு நீங்க இந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கிறதே பெரும் பாக்கியமா நினைக்கிறேன். அந்தி வண்ணனான ஈசனின் ஆணையாக அந்தி சாயறதுக்குள்ள நான் உங்களோட ஆடைய கொடுத்துடுறேங்கய்யா. அப்படியா, சரி, இதை பெற்றுக்கொள். மறந்து விடாதே, ஈசன் மேல் ஆணை வைத்திருக்கிறாய். இன்று மாலைக்குள் தந்துவிட வேண்டும். கண்டிப்பா சாமி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். இது என்ன சோதனை? இது மழை காலமே இல்லையே, இப்ப ஏன் இப்படி மழை கொட்டதுன்னு தெரியலையே. இந்த துணியை நான் எப்படி காய வைப்பேன்? சிவனடியார் வந்து என்னோட காவி துணியை துவைச்சிட்டியா நீ என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நான் அவரோட காவி துணியை துவைச்சு தரேன்னு கேட்டப்பவே அவர் தரமாட்டேன்னு சொன்னாரு. நான் தானே அவர்கிட்ட கெஞ்சி வற்புறுத்தி துணியை வாங்கினேன். இன்னைக்கேன்னு பார்த்து மழை இப்படி கொட்டுது. ஈஸ்வரா, நான் என்ன செய்யறது? காலையிலிருந்து நல்லா தானே வெயில் காஞ்சுது. அந்த வெயில பாக்குறப்போ அதோட வெப்பம் இன்னைக்கு பூரா இருக்கும் தானே தோணுச்சு. இப்படி திடீர்னு இருட்டிக்கிட்டு மழை இப்படி கொட்டிக்கிட்டு இருக்க நான் இப்ப என்ன செய்வேன்? நான் அந்த சிவனடியாருக்கு கொடுத்த வாக்க எப்படி காப்பாத்துவேன்? இதுவரைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு வந்த இந்த சிவ தொண்டுக்கு பங்கம் ஏற்பட்டுருச்சு. இத்தனை காலமா நான் செஞ்ச தொண்டெல்லாம் இந்த மழையால வீணாயிடும் போல இருக்கு. ஈஸ்வரா, நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தயவு செஞ்சு இந்த சிக்கல்ல இருந்து என்னை காப்பாத்து. இத்தனை வருஷமா உனக்கு நான் செஞ்ச தொண்டு உண்மைன்னா
உடனே இந்த மழையை நிறுத்து, இந்த மழையை நிறுத்து ஈஸ்வரா, தயவு செஞ்சு நிறுத்து, இந்த மழையை நிறுத்து ஈஸ்வரா. ஐயோ, நல்லா இருட்டிடுச்சு, வேற வழி இல்ல. இந்த துணியை மலைக்கு கொண்டு போவோம். அங்க இருக்கிற பாறையில போட்டா ஒருவேளை அந்த சூடு இந்த துணியை காய வச்சாலும் காய வைக்கும். ஆமா, அதுதான் சரியான வழி. சோதனைக்கு மேல சோதனையா இருக்கு. சிவனடியாரோட துணி முள்செடியில மாட்டி கிழிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏனப்பா, உன்னை நான் எங்கெல்லாம் தேடுவது? சுவாமி, நீதானே என்னிடம் மாலை அன்பி சாய்வதற்குள் ஆடையை தருகிறேன் என்று சொன்னாய். ஆனால் இப்பொழுது இருட்டியே போய்விட்டது. ஆனால் என்ற பேச்சுக்கே இடமில்லை. சொன்னால் சொன்ன வார்த்தையில் நிற்க வேண்டும். என்னுடைய ஆடையை துவைத்து உலர்த்தி விட்டாயா? என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? திடீர்னு மழை பிடிச்சு கொட்டோ கொட்டுன்னு கொட்டிடுச்சே சாமி. மழை கொட்டினால் என்ன, சொட்டினால் என்ன, எனக்கு எதற்கு அதெல்லாம்? என் ஆடையை துவைத்து உலர்த்தி விட்டாயா? இல்லன்னு சொல்லல சாமி. இருந்தாலும் முதலில் ஆனால் என்றாய், இப்பொழுது இருந்தாலும் என்கிறாய், எனக்கு எதற்கப்பாய் இதெல்லாம்? என் ஆடை எங்கே சாமி? என் துணியை துவைத்து தருகிறேன் என்று சொல்லி வாங்கி கிழித்து தருகிறாயா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சாமி. முள் செடியில மாட்டி கிழிஞ்சிருச்சு. இன்னைக்கு இப்படி காத்தும் மழையும் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாமி. நான் எதையும் வேணும்லாம் பண்ணல சாமி. தெரியாம இப்படி நடந்துருச்சு சாமி. என்ன மன்னிச்சிருங்க சாமி. இப்படி ஏதாவது நடக்கலாம் என்பதற்காகவே வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னேன். நீதானே பிடிவாதமாக என் ஆடையை வாங்கி சென்றாய். இப்போது இப்படி ஆகிவிட்டது என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வது? சாமி, தப்பா நினைக்காதீங்க சாமி. என்கிட்ட இதை விட நல்ல துணிங்க காவி துணிங்க வீட்டுல இருக்கு. நீங்க என் கூட வீட்டுக்கு வந்து நீங்களே அதுல ஒரு நல்ல காவி துணியா பார்த்து எடுத்துக்கங்க சாமி. போதும், நிறுத்து. இதுதான் நீ அடியாருக்கு செய்யும் தொண்டா? இப்படி எத்தனை பேர் துணியை வாங்கி துவைத்து தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றி இருக்கிறாய்? எத்தனை பேர் உன்னால் தங்கள் காவி உடையை இழந்து வெறும் கோவனாண்டியாக ஓடிவிட்டார்கள்? வாக்கு தந்துவிட்டால் போதுமா? அதை நிறைவேற்ற வேண்டாமா? அந்தி வண்ணன் மேல் ஆணையிட்டு அந்தி சாய்வதற்குள் தருவேன் என்றாயே, அந்தி சாய்ந்து விட்டது, இருண்டும் விட்டது. ஈசன் மேல் ஆணை வைத்ததும் தவறிவிட்டது. இனி என்ன செய்ய போகிறாய்? இல்ல இல்ல, இனிமே எதுவும் செய்ய முடியாது. நிறைவேற்ற முடியாததுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. அதுக்கு நான் தகுதி இல்லாதவன் இறைவா.
இறைவா. மேல வச்ச ஆணை தவறின பிறகு இந்த பூமியில வாழ்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. வாக்கு தவறினவங்கிற பெயரோட நான் வாழ்றத விட என் உயிரை போக்கிக்கிறதே மேல். இப்பவே என் உயிரை மாய்ச்சிக்கிற என்னை ஏத்துக்கங்க இறைவா, என்னை ஏத்துக்கங்க, என்னை ஏத்துக்கங்க இறைவா, என்னை ஏத்துக்கங்க, என்னை ஏத்துக்கங்க, என்னை ஏத்துக்கங்க இறைவா, என்னை ஏத்துக்கங்க, என்னை ஏத்துக்கங்க. நான் இனிமே இந்த உலகத்துல உயிர் வாழ தகுதி இல்லாதவன் இறைவா, என்னை ஏத்துக்கங்க, என்னை ஏத்துக்கங்க, என்னை ஏத்துக்கங்க, என்னை ஏத்துக்கங்க இறைவா. பொன்னா, ஒரு பெரிய மாமரத்துக்கு கீழே உட்கார்ந்து இந்த உலகத்தையே இயங்க செய்யற ஏகாம்பரேஸ்வரா, இருபெரும் தத்துவமாய் காமாட்சி எனவும் காமேஸ்வரன் எனவும் காட்சி தரும் பெருமானே, மும்மூர்த்தியாய் லிங்க வடிவாகி நால்வேத பொருளாகி பஞ்சபூதங்களாகி ஆறு தத்துவமாய் ஏழு தாதுக்களாய் எண் திசைகளாய் நவரச நடன மூர்த்தியாக விளங்கும் எம்பெருமானே, இந்த எளியவனுக்கு காட்சி தர வந்தீர்களா? அன்பனே, இன்று உன்னை சோதிப்பதற்காக யாமே சிவனடியாராக வந்து காவி உடையை தந்து மழையை வரவழைத்தோம். அடியவருக்கு தந்த வாக்குறுதி தவறிவிட்டது என்பதற்காக தன் உயிரையே தத்தம் செய்ய முன்வந்த உனது பக்தியை கண்டு யாம் மகிழ்ந்தோம். பல்லாண்டு காலம் இந்த பூமியில் வாழ்ந்து சிவனடியார்களுக்கு நீ செய்யும் தொண்டை தொடர்ந்து புரிந்து விரைவில் எம்மை வந்து அடைவாயாக. இன்று முதல் திருக்குறிப்பு தொண்டர் என்று உனது பெயர் மக்களால் பெரிதும் போற்றப்படும். இந்த பிறவி எடுத்த பயனை நான் அடைஞ்சிட்டேன். சிவனடியார்களின் குறிப்பறிஞ்சு அவங்களுக்கு நான் தொண்டு செஞ்சதுனால திருகுறிப்பு தொண்டர் அப்படிங்கிற பெயரை எனக்கு கொடுத்துட்டீங்களா? ஏகாம்பரேஸ்வரனை தரிசித்து விட்டேன் ஐயனே. இனி தங்கள் ஆணைப்படி சிவனடியார்களுக்கு நான் செய்யும் தொண்டை தொடர்ந்து செய்யும் பாக்கியத்தை எனக்கு தந்தருள வேண்டும், எனக்கு தந்தருள வேண்டும், எனக்கு தந்தருள வேண்டும் சுவாமி. சிவ ருத்ரேஸ்வராய சிவகரஸ்வர பிரிய லிங்கேஸ்வராய பூதநாத சிவ நர்தன பிரியாய சகல லோக சர்வ சாட்சி ஸ்வரூப திங்கள் சூடிய நாதனே, கங்கை நாடிய வேதனே, மங்கை கூடிய பாகனே ஈசா, போதிலவன் பிரம்மனே, காக்கும் போதிலவன் விஷ்ணுவே, நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா. அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் சுடலையில் ஆடல் செய்தது ஏனோ, அமுதமே வேண்டுமென்று கடல்
வரும் நஞ்சையே ராயேனோ சதுர்வேதம் பாடவே கவியாவும் போற்றவே எமை காக்க வந்த நீ புவியாவும் காப்பாய் நீ ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர வேதகீதங்கையாவும் ஈசனை போற்றுதே காட்டியாடும் நாதனை பாடுதே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பர்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே பாகனே ஈசா பாதம் வீதியில் சென்றதே காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே அடியவர் உணவுக்காக பொதிசோறு சுமந்ததே அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே வேடந்த கண் தந்ததாலே புகழ்மேவினா நந்தன் தந்தேகத்தை தந்தே சிவமாகினா வேதனே பங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா